விபத்துகளால் ஏற்படக்கூடிய ஃப்ராக்சர்ஸ், கேன்சர், இந்த மாதிரியான கட்டிகளால் ஏற்படக்கூடிய அந்த அறுவை சிகிச்சைகளுக்கான காயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முகம், கழுத்து, தலைப்பகுதிகளில் ஏற்படும் போது பெரும்பாலானவர்களுக்கு தன்னம்பிக்கை குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அப்படி அவர்களுக்கு மீண்டும் அவங்களுடைய முகத்தை சீரமைக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்படி இருக்கும்போது முக சீரமைப்பு அறுவை சிகிச்சை அந்த இடத்துல கட்டாயமாகுது. இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக சூழலில் முக சீரமைப்பு அறுவை சிகிச்சை அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்திருக்கு. அது குறித்து தான் இன்றைக்கி நம்ம பேசியிருக்கிறோம். அதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் முக சீரமைப்பு சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் செல்வகுமார் நம்ம கூட இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இப்போ நீங்கள் சொல்கிறதுல ரொம்ப அதிகமானது வந்து சாலை விபத்துகள்னால வந்து பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு. அப்போது அவங்களுக்கு ஃப்ராக்சர் ஆகும்போது என்ன நடக்கும் டாக்டர்? ஃப்ராக்சர் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் கிளினிக்கல் சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கீழ்த்தடை முறிவு, இல்லை ஒரு மூக்கு எலும்பு முறிவு, இல்லை ஒரு கண்ணை எலும்புகள் முறிவு, ஸோ இது எப்படி ப்ரெசென்ட்டாக இருக்கும்? ஃபஸ்ட்டு இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி முதல்ல எந்த பகுதி வந்து அதிகமாக ஃப்ராக்சர் ஆகுன்றது சொல்கிறேங்க. கீழ்த்தாடை தான் அதிகமாக வந்து ஃப்ராக்சருக்கு உள்ளாகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேல்தாடையோட கண்ணை எலும்புகள், நெக்ஸ்ட்டு மேல்தாடை, அதுக்கப்புறம் வந்து கண்ணை சார்ந்த எலும்புகள், மூக்கு எலும்புகள், அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நெத்தி எலும்புகள். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஃப்ராக்சருக்குள்ளாகுது. 60% ஃப்ராக்சர், முகம் கழுத்து ஃப்ராக்சர் பார்த்தீங்கன்னா அசோசியேட்டட் வித் அதர் இன்ஜுரிஸ். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் நெக் ட்ராமாவில் ஒரு முகம் கழுத்து ஃப்ராக்சரோட ஒருத்தங்க வராங்கன்னா அவங்களுக்கு மற்ற இன்ஜுரிஸும் இருக்குது 60% பாப்புலேஷனில். ஸோ என்னென்னா, இப்போது ஒரு கண்ணை சுற்றி அடிபடுது, ஒரு கிரிக்கெட் பால் இன்ஜுரி வந்து கண்ணில் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கண்ணை சார்ந்து இந்த ரத்தக்கட்டு ஏற்படுறது, கண் பார்வை வந்து மங்களாக தெரியுறது. இப்போ இன்கேஸ் கீழ்த்தாடை முறிவோ இல்லை மேல்தாடை முறிவோ நடக்கும்போது வாய் திறக்க முடியாது, தாடை மூட்டு முறிவு ஏற்படும்போது தாடை சுத்தமாகவே திறக்க முடியாது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு காமனஸ்ட் காஸ். எனி சார்ட் ஆஃப் ஃப்ராக்சர் நம்மளுக்கு ரத்தக்கட்டு ஏற்படும், இன்னொன்று அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு குறையும்.